அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லா உலகங்களையும் படைத்தும் காத்தும் அப்படி காத்து இயக்கி வந்த உலகத்தை சம்ஹார காலத்தில் அழிப்பவனுமாக பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்தந்த உயிர்கள் அததன் தன்மையிலே பக்குவமடைவதற்காக வேண்டி அவைகளுக்கு மறைத்தும் அருளவும் வேண்டி பல்வேறு திருவேடங்களை தரித்து வருவார். அப்படி அவர் ஏற்கக்கூடிய வேடங்களிலே ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே திருநாமங்கள், தனித்தனியே குணங்கள், வடிவங்கள் ஆகியவை பேசப்பட்டிருக்கும். அந்த உயிரின் பக்குவத்தன்மைக்கு ஏற்றாற்போலே அந்த வடிவத்தை குறித்த உபதேசங்களை ஆச்சாரியர் ஒருவர் எடுத்து கொடுக்க அந்த உயிரானது சிவபெருமானுடைய அந்த வடிவத்திலே ஈடுபட்டு அவருடைய குணங்களை சிந்தித்து பெருமைகளை பாடி நற்கதி பெறுகின்றன. அந்த விதத்தில் எல்லா சிவாலயங்களிலும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாட்டு திருவுருவமாக பைரவ வடிவத்தை பார்க்கிறோம். பைரவ என்ற சொல்லே அதிபயங்கரமான வடிவத்தை உடையவர் என்று பொருள்படுகிறது. அதனால் அவரை உக்ரமூர்த்தியாகத்தான் பெரும்பான்மை வடிவங்களிலே பார்க்கிறார்கள். இதோடு கூட இன்னும் அழகான ஒரு பொருளாக காஷ்மீர சைவ தந்திர மரபிலே பைரவ என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ப என்கிற பகாரம் படைப்பு தொழிலை சிருஷ்டி காரியத்தை குறிக்கிறது என்றும், ரகாரம் சிருஷ்டித்த வடிவத்தை ஸ்திதி செய்து அதாவது நிலைநிறுத்தக்கூடியதாக என்றும், இறுதியிலே இருக்கக்கூடிய வகாரம் வ என்கிற சொல் அழித்தல் தொழிலை குறிப்பதாகவும் பொருள் கொள்கிறார்கள். அப்படி பார்த்தால் பைரவ என்ற அந்த மூன்று எழுத்துக்குள்ளே படைத்தும் காத்தும் அழித்தல் ஆகிற இந்த மூன்றையும் செய்பவன் என்ற பொருள்பட வருகிறது. இந்த பைரவ வடிவத்தை முழுமுதற் பொருளாகவே பார்த்து வழிபடக்கூடிய சைவ சமய பிரிவுகள் ஏராளம் இந்தியாவிலே இருக்க பார்க்கிறோம். சிவபெருமானுடைய லிங்கமூர்த்தத்தை எப்படி தென்னிந்தியாவில் பிரபலமாக சைவாகமங்களின்படி நடைபெறக்கூடிய கோயில் வழிபாட்டில் முதன்மை பெற்று கருவறையிலே வைத்து வழிபடுகிறோமோ, அதேபோலே பல்வேறு சைவ சமய பிரிவுகளும் பைரவ வடிவத்தையே முதுமுதற் பொருளாக வைத்து அவருக்கே முதன்மை கொடுத்து வழிபடுவதையும் பார்க்க முடிகிறது. அந்த பைரவ வடிவம்தான் கையிலே தண்டமொன்றை ஏந்தியிருப்பதாலே, தண்டம் என்பது ஒரு நீளமான கோல் போன்றது, அதை கையில் தரித்திருக்கக்கூடிய மூர்த்தங்களை பெரும்பான்மை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு சாத்திரங்களில் விதித்தபடிக்கு அந்த விதிகளுக்குட்பட்டு நடக்கக்கூடியதாய் அறம் வலியுறுத்தி அறம் காக்கும் தெய்வங்களாக பார்க்கிறார்கள். அதனால் இந்த பைரவ பெருமானும் சாத்திரங்களுக்கெல்லாம் தலைமையேற்று நிற்பதின் சாட்சியாக கையிலே தண்டமொன்றை ஏந்தி தண்டாயுதபாணி என்ற திருநாமத்தோடும் அழைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆலயங்களில், சிவாலயங்களில் எல்லாம் காலை வழிபாடு சூரிய பூஜையிலிருந்து தொடங்கும். சிவசூரியனாக வைத்து அந்த சூரிய பெருமானுடைய சன்னதியிலே முதல் வழிபாடுகள் செய்து தொடங்கக்கூடிய நாள் பொழுது இரவு அர்த்தசாம பூஜைக்கு பிறகு பைரவர் சன்னதியில் வழிபாடு செய்து அந்த கோயில் சாவிகளை அவர் கையிலே ஒப்படைத்துவிட்டு இனி பொழுது விடியும் வரையில் இந்த ஆலயத்தை நீங்கள்தான் க்ஷேத்திரபாலகராக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிறைவடைவதை பார்க்க முடிகிறது. இந்த பைரவ வடிவம் சிவபெருமான் எப்படி தன்னுள்ளிருந்து புறப்படும்படியாய் செய்தார்? இதற்கு இரண்டு மூன்று புராணச் சான்றுகள் இருக்க பார்க்கிறோம். முதல் புராணம் எல்லோருக்கும் நன்கு அறிந்த லிங்கோத்பவ புராணம். ஈசன் அடிமுடி அறியவனாத அங்கே சோதிப்பிழம்பாக காட்சி தந்தபோது பிரம்மனும் திருமாலும் போட்டி போட்டு கொண்டு பெருமானுடைய திருமுடியையும் திருவடியையும் முறையே தேடிச் சென்றார்கள். தோல்வியை ஒப்புக்கொண்ட திருமால் வராக வடிவம் எடுத்தவன் வந்து பெருமானுடைய முன்பே நின்று அவரை வணங்கி வாழ்த்தி விடைபெற்றான். நான்முகனோ அன்னப்பறவை மீதேறி ஆகாசத்திலே பறந்து கொண்டு சென்றவன் அங்கே தவழ்ந்து வந்த ஒரு தாழம்பூ மடலை பிடித்து கொண்டு வந்து இறைவன் முன்பாக பொய்கூற அந்த தாழப்பூவும் பொய்ச்சாட்சி சொல்ல இறைவன் கோபித்து பிரம்மனுடைய ஆணவத்தை அழிக்க வேண்டி தன்னுடைய நெற்றிப்பொட்டின் நடுவிலிருந்து பைரவ வடிவத்தை தோற்றுவித்தார் என்று பார்க்கிறோம். நான்கு கரங்களோடு பாசம், டமருகம், திரிசூலம், கபாலமேந்திய நிலையில் பைரவ பெருமான் உக்ரமே வடிவாக புறப்பட்டு வந்தார். நான்முகனுக்கும் புராண காலத்திலே ஐந்து முகங்கள் இருந்ததாக அறியப்படுகிறது. இன்றைக்கு பிரம்மன் என்று சொன்னால் திசைக்கொன்றாக நான்கு முகம் என்கிறோமே, அதற்கு முன்பாக நான்முகனாக இருந்தவனும் ஐந்து முகங்களோடு கூடிய பிரம்மனாகத்தான் இருந்தான். அந்த ஐந்து முகங்களால் தான் அவனுக்கு ஆணவம் தலைக்கேறி இருந்தது. சிவபெருமானுக்கு சத்யோஜாதம் தொடக்கமாக ஐந்து முகங்கள், எனக்கும் ஐந்து முகங்கள் தானே,
என்னிலிருந்து அவர் எப்படி சிறப்பு பெற்றவர் என்ற ஆணவத்தால் தான் சிவபெருமான் முன்பு நின்று கொண்டு பொய் சாட்சி கூற, அதனால் கோபமுற்ற பெருமான் அவனுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டி பைரவ வடிவத்தை தன்னுடைய நெற்றிப்பொட்டிலிருந்து புறப்பட்டு வரும்படியாக செய்தார். ஜுவாலாசிகம் என்றழைக்கப்படும் அக்னி ஜுவாலைகளால் ஆன கிரீடம் தரித்து சர்ப்பங்கள் தன்னுடைய திருமேனி எங்கும் ஆபரணமாய் பூண்டிருக்க பைரவ வடிவம் வெளிப்பட்டு வந்து பிரம்மனுடைய 5வது தலையை கொய்தெறிந்தார் என்று அறியப்படுகிறது. இப்படி வந்த பைரவ வடிவத்தை இனி உலகத்தில் உண்மை பேசுபவர்களுக்கு துணையாகவும் அநீதி இழைப்பவர்களை தண்டிக்கும் வடிவமாகவும் இறைவன் நியமித்தார் என்று பார்க்கிறோம். மற்றொரு புராணக் கதை, திருமாலையும் நான்முகனையும் இறைவன் படைத்திருந்த மாத்திரத்தில் நான்முக பிரம்மன் அப்போது 5 தலைகளோடு இருந்தவன் திருமாலை பார்த்து, நீ சிவபெருமானை மட்டும் வழிபடக்கூடாது, என்னையும் வழிபட வேண்டும், ஏனென்றால் எனக்கும் 5 தலைகள் உள்ளன என்று ஆணவத்தால் கட்டளையிட்டானாம். செய்வதறியாது திகைத்த திருமால், வேதங்களெல்லாம் பரம்பொருளாக விளங்குபவன் சிவபெருமான் தானே என்று கூறியிருக்க, உங்களை நான் எப்படி முழுமுதற் பொருளாக வழிபட முடியும் என்று கேட்க, பிரம்மன் ஆணவத்தால் அந்த வேதங்களெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டிருப்பவை என்று கூற, இதனால் அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டி சிவபெருமான் தன்னுடைய ஜடாபாரத்திலிருந்து ஒரே ஒரு மயிர்கற்றையை பிடுங்கி எறிந்தாராம். அந்த மயிர் இழை பைரவ வேடம் தாங்கி வந்ததாம். பைரவ திருவுருவம் தாங்கி வந்து பிரம்மனுடைய 5வது சிரசை கொய்து கையிலே கபாலமாக ஏந்தி நின்றார் என்று பார்க்கிறோம். இது தவிரவும் 3வதாக மற்றொரு புராணக் கதை. அந்த கதையின்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த பல்வேறு யுத்தங்களில் ஒருமுறை காளி அன்னையானவள் தேவர்கள் பக்கத்தில் நின்று யுத்தம் செய்ய தொடங்கினாள். அந்த யுத்தத்தில் வெற்றியும் கண்டாள். ஆனால் அந்த யுத்தத்திற்கு பிறகு அவளுற்ற கோபமானது ஒரு குழந்தை வடிவம் தாங்கி வெளிப்பட்டு வந்ததாம். அன்னையும் அந்த குழந்தையை மடியிலேத்தி முளைப்பால் கொடுத்தாள் என்று பார்க்கப்படுகிறது. அதன்பின் சிவபெருமானுக்குள்ளே ஒடுங்கிய அந்த காளியும் அவளுடைய கோப வடிவமான குழந்தையும் பெருமானுடைய திருமேனியில் பொருந்தி இருந்து அதன் பிறகு அவ்வடிவம், அந்த உக்ரம், காளியினுடைய ஞானம்பானம் பண்ணிய அந்த உக்ர வடிவம் பைரவனாக வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். அதனால்தான் இறைவனுடைய அந்த கோபத்தன்மை அதோடு கூட காளி அன்னையினுடைய பரிபூரணமான ஞானம் இது இரண்டும் பெறப்பெற்றதால் சத்திய வடிவினனாக அறம் வலியுறுத்தும் திருக்கோலத்தோடு பைரவ பெருமான் வெளிப்பட்டார். இன்றும் கூட தமிழகத்தின் பல்வேறு கிராமக் கோயில்களில் யாராவது பொருளை இழந்து விட்டாலோ, அல்லது கடன் கொடுத்து அதை பெற முடியாமல் போய்விட்டாலோ, அல்லது பலகாலம் கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்கள், பொருளை இழந்தவர்கள், திருடு போய் தங்களுடைய சம்பாத்தியத்தை தொலைத்தவர்கள், இவர்களெல்லாம் பைரவ பெருமான் முன்பாக போய் நின்று, ஐயா, நீர்தான் இதற்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டால், அதை திருடியவர்கள் அதை மீண்டும் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் என்பன போன்ற நம்பிக்கைகள் நிலவி வர பார்க்கிறோம். சத்திய தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவ வடிவம் பெருமானுடைய திருவேணியிலிருந்து இப்படி புறப்பட்டு வந்ததற்கு பல்வேறு சாட்சிகள் சொல்லப்படுகின்றன. புராணக் கதைகளின் மூலமாக இவர் இறைவனுடைய திருவுருவிலிருந்து தோன்றியவர் என்றே பார்க்கிறோம். இப்படி புறப்பட்டு வந்த கால பைரவனான அந்த இறைவனுக்கு 8 வடிவங்கள் அவரிடமிருந்தே புறப்பட்டு வந்தனவாம். ரூரு பைரவர் தொடக்கமாக 8 பைரவ வடிவங்கள். ஒவ்வொரு வடிவத்திற்கும் வெவ்வேறு ஆயுதங்கள், வெவ்வேறு திருமேனி வண்ணங்கள், வெவ்வேறு வாகனங்கள் தாங்கி திக்கிற்கொன்றாக 8 திசையையும் பாதுகாப்பவர் என்று பார்க்கிறோம். இப்படி புறப்பட்டு வந்த பைரவருக்கு பைரவியானவள் துணையாக சக்தி வடிவமாக இருக்கிறாள் என்று திருப்புகழ் முதலிய பாடல்களில் கூட பேசப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எங்கெல்லாம் யுத்தகலம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் இறைவன் சமர் செய்து வெற்றி பெறுகிறானோ, அங்கெல்லாம் அஷ்ட பைரவர்களும் நடனமாடுவார்களாம், அவரவர்களுக்குரிய பைரவ தத்துவத்தோடு கூடி. இந்த அஷ்ட பைரவர்கள் அஷ்ட மாத்ருகர்களாக விளங்கக்கூடிய 8 அன்னையர். அந்த 8 அன்னையர்களை மாகேஸ்வரி, இந்திராணி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி தொடக்கமாக இருக்கக்கூடிய 8 அன்னையர்களை திருமணம் செய்து கொண்டு இவர்களுக்கு 64 பைரவர்களும் 64 யோகினிகளும் பிள்ளைகளாக பிறந்தார்கள் என்றும் புராணங்கள் சொல்ல பார்க்கிறோம். ஒவ்வொரு பைரவரும் ஒவ்வொரு யோகினியும் வெவ்வேறு குணங்களை கொண்டவர்கள். அவரவர்களுடைய தேவைக்கேற்றார் போலே அருள் தரக்கூடிய வடிவங்களை அறிந்து கொண்டு அவர்களை சரியான முறையில் வழிபடும் போது அவர்கள் வேண்டிய பலன்களை பைரவ பெருமான் பெற்றுத்தருகிறார்.
உக்கிர வடிவினனாக இருந்தாலும் வேண்டி வழிபடும் அடியவர்களுக்கு மிகவும் எளியவனாக அருகிருந்து உதவக்கூடியவனாகவே இந்த பைரவ வடிவத்தை பார்க்கிறோம். கஜசம்ஹாரம் முதலிய சங்காரங்களை இறைவன் செய்தபோது அப்போது பைரவத்தன்மையோடு கூடிதான் அந்த சம்ஹாரங்களை நிறைவேற்றினார் என்றும் புராணங்கள் கூற பார்க்கிறோம். எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கே அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பைரவப் பெருமானிடம் வேண்டி முறையிட அதை அழித்து அந்த அநீதியிலிருந்து அவர்களை பாதுகாப்பவனாக பைரவப் பெருமான் இருக்க பார்க்கிறோம். காளி வழிபாட்டிலும் சக்திபீடங்கள் எல்லாவற்றிற்கும் தனித்தனியே ஒரு பைரவ வடிவமும் துர்கை வடிவமும் பாதுகாவலாக இருக்க பார்க்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 51 சக்திபீடங்கள் அல்லது 64 என்ற கணக்கும் உண்டு. எத்தனை சக்திபீடங்கள் உண்டோ ஒவ்வொரு சக்திபீடத்திற்கும் ஒரு பைரவ வடிவம் அங்கே பாதுகாவலாக எல்லை தெய்வமாக இருந்து அந்த சக்திபீடத்தையும் அதை நாடி வரும் அடியவர்களையும் காப்பதை புராணங்கள் மூலமாகவும் க்ஷேத்திர மகாத்மியங்கள் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோலே ஜோதிர்லிங்க தலங்களிலும் காசி, ஓங்காரேஸ்வரம், மகாகாளேஸ்வரம் முதலிய ஸ்தலங்களில் பைரவ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. வாரணாசி தலத்தில் திசைக்குருவராக 8 பைரவர்கள் அந்த தொன்மை சிறப்பும் புனிதமும் நிறைந்த தலத்தை பாதுகாப்பதை அறிய முடிகிறது. இன்றும் கூட காசியில் இருக்கக்கூடிய அத்தனையாயிரம் ஆலயங்களும் அடைக்கப்பட்ட பிறகு நடு இரவிலே காலபைரவர் சன்னதியிலே மிகச்சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. சிவபெருமானுடைய சிவஞானத்தை ஞான வடிவினனாக நின்று வேண்டும் அடியவர்களுக்கு வழங்குபவராக பைரவப் பெருமான் இருக்கிறார். அவருக்கு நெய்யால் அபிஷேகம் செய்தும், உடையாத தேங்காயை நைவேத்தியம் செய்வதும், தேனை நைவேத்தியம் செய்வதும், சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சிப்பதும் அவருடைய அருளை பெறுவதற்கான வழிகளாக ஆகமங்களும் சாத்திரங்களும் சொல்ல பார்க்கிறோம். தமிழ் முறைகளில் நமக்கு சங்ககாலம் தொடங்கி இந்த சிரித்து மகிழ்ந்து காட்டில் வசிப்பவனாக கபாலமேந்திய பைரவ வேடத்தினுடைய குறிப்புகள் கிடைக்கப் பெறுகின்றன. பல்வேறு தேவார பதிகங்களில் வைரவ கடவுள் மிகவும் சிறப்பான முறையில் வைத்து பாடப்படுவதையும் அறிய முடிகிறது. பாதுகாக்கும் தெய்வமாக அதிலும் செல்வ வளத்தை சேர்ப்பவராக பைரவர் இன்று வரையிலும் நம்பப்படுகிறார். அதனால்தான் சில மரபுகளில் அஷ்டலக்ஷ்மிகளும் 8 பைரவர்களுக்குரிய செல்வச்சக்திகளாக இருப்பதையும் பறைசாற்றுகின்றனர். அதன்படி ஒவ்வொரு பைரவ வடிவத்திற்கும் ஒரு லட்சுமியை அவருக்கு அருகே வைத்து வழிபட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் என்றும் சில வழிபாட்டு மரபுகள் கூற பார்க்கிறோம். பைரவ வேடத்திலே தெத்துப்பல்லும் அவருடைய உருண்டு திரண்டிருக்கக்கூடிய விழிகளும் அவருடைய புஜபலமும் அவர் திருமேனியெங்கும் படர்ந்திருக்கும் நாகங்களும் ஒருவித பயத்தை ஏற்படுத்தினாலும் அன்போடு வழிபடக்கூடிய அடியவர்கள் மனதிற்கு இதத்தை கொடுப்பதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இத்தனை சிறப்பு வாய்ந்த பைரவ வழிபாடு இந்தியாவையும் கடந்து நேபாள் நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. நேபாள் நாட்டின் தொன்மை சமூகங்கள் பலதும் தங்கள் குலதெய்வமாக பைரவக் கடவுளை வைத்து வழிபடுகிறார்கள். காஷ்மீர சைவப் பிரிவிலும் காபாலிக சைவப் பிரிவிலும் கூட பைரவ வழிபாடு முதன்மை பெற்றிருப்பதை அறிய முடிகிறது. சுத்தமான தத்துவ ஞான வடிவமாக விளங்கக்கூடிய பைரவப் பெருமானுடைய சிறப்புகளை சிந்தித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் மற்றொரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.